நிகழ்ச்சிகள் இதுபோன்று பல்வேறு தலைப்புகளில் நடைபெறுவதாக மாவட்ட செயலாளர் மாசு அவர்கள் அறிவித்தார்கள். இது ஆண்டுதோறும் நடைபெறுவதுதான். நம்முடைய அமைச்சர், அவர் அமைச்சர் மட்டுமல்ல, அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அமைச்சர் பொறுப்பு ஒரு கடினமான வேலை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அவ்வளவு எளிதாக நற்பயிர் எடுத்து விட முடியாது. துறையே அப்படிப்பட்ட துறை. அதுலேயும் அவர் பொறுப்பேற்ற காலம் கொடிய கொரோனா காலம். அந்த கொடிய கொரோனா காலத்திலும் மிகச்சிறப்பாக பணியாற்றி தமிழக மக்களை பாதுகாப்பதில் அவர் பெரும் பங்காற்றினார். அதிலேயும் முதன்மையாக இருந்தார் என்பது மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றிலுமே முதன்மையானவராகத்தான் இருக்கார். ஓட்டப்பந்தயத்தினாலும் அவர் தான் ஜெயிச்சார்னு வருது, நடைப்பயிற்சியில் அவர் தான் வெற்றி பெற்றார்னு வருது. அப்புறம் என்ன இன்னொரு இது இருக்குதுன்னா மாரத்தான். அதுலேயும் பார்த்தா இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் உலகளவில் அவர் தான் முதன்மையானன்னு வருது. ஆகவே ஒரு முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறார். மேலும் முதன்மையான இடத்தை பெறுவதற்கு அவருக்கு முதலில் வாழ்த்துக்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்த நாள் நேற்றையே தொடங்கிடுச்சு. இன்னைக்கு தான் மறுபடி தொடங்கணும், ஆனால் நேற்றையே தொடங்கியது. அது பற்றியெல்லாம் இங்கே நம்ம திருமா அவர்கள் சிறப்பாக குறிப்பிட்டார்கள். ரஷ்ய அமெரிக்க ரஷ்ய உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 6வது நாள். விரைவாக முடிய வேண்டும். போர் நல்லதல்ல. அதற்கு காரணங்கள், பல காரணங்கள் இருக்கலாம், 1000 காரணங்கள் இருக்கலாம். யாரால் தூண்டப்படுகிறது என்னதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாகவே ஏகாதிபத்திய நாடுகள் போரைத்தான் விரும்பும். அமெரிக்க ஜனநாயகத்தை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் விரும்புவது போரைத்தான். ஏன்னா போர் நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அவன் நாட்டில் உற்பத்தி ஆகிற ஆயுதம் விற்பனை ஆகிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு முக்கியமான அங்கே இருக்க பெரிய முதலாளிகள் உற்பத்தி செய்யக்கூடியது. இது ஒரு பக்கம். அதனால் அவர் கவனிக்க வேண்டியது என்ன, இன்றைக்கி 6வது நாள். 6 நாளைக்கு முன்னால் ரஷ்ய அதிபர் புடின் அறிவித்தார் இன்றைக்கு காலையில் 8 மணிலேருந்து போர் தொடங்குதுன்னு. ஆனால் கடந்த 2 மாத காலமாக, 3 மாத காலமாக ரஷ்ய உக்ரைன் போர் நடைபெறும், போர் சூழல் நிலவுகிறது என்று தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் தொடர்ந்து செய்திகளை பார்த்து கொண்டே இருந்தோம். தமிழகத்தைச் சேர்ந்த, இந்தியாவைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்ப வேண்டும்னாலும் போர் வெடிக்கலாம் அப்படின்னு. போர்னா இப்ப என்ன, மகாபாரத போரா இல்ல ராமாயண போரா? இது வில்லம்பு எடுத்துக்கிட்டு போர் நடத்துறது, போர் வேறு மாதிரி. அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. அப்படின்னா மந்திரிக்கு அழகுன்னா, மந்திரிக்கு அழகு வருமன் காத்தல், அபாயத்தை உணர்ந்து காப்பாற்ற வேண்டும். பல மாதங்களாக போர் குறித்து பேசப்படுகிறது, தொடர்ந்து பேசப்படுகிறது. இந்திய பிரதமர் என்ன செய்திருக்க வேண்டும்? நமது நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்கள் அழைத்து வர வேண்டும் என்று அக்கறையோடு செயல்பட்டிருக்க வேண்டும். போர் தொடங்கிருச்சு. விமான கட்டணம் 1.5 லட்சம் ரூபாய் கேட்கிறான். உக்ரைனில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு இல்ல இந்தியாவுக்கு வருவதற்கு 1.5 லட்சம் கேட்கிறான் விமான கட்டணம். திடீரென உயர்த்தப்பட்டு விட்டது. போர்னால எல்லாம் உயரம். இன்னும் கொஞ்ச நாள்ல பெட்ரோல் டீசல் விலை ஏறும் பாருங்க. உடனே மோடி என்ன சொல்வார், அங்க போர் நடக்குது அதனால பெட்ரோல் டீசல் விலை. இவர் போட்ட வரியே சொல்ல மாட்டார். உலகத்திலேயே ஆக சிறந்த நடிகன்னா நம்ம மோடி தான், வேற எவனும் கிடையாது. மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். அல்லது போர் தொடங்கி 1.5 லட்சம் ரூபாய் நாங்கள் எங்கிருந்து கட்டுவது என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள். அப்பொழுதாவது அறிவித்திருக்க வேண்டாம். ஒரு அறிவிப்பும் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த மாணவர்களின் கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்தார். உக்ரைனில் தவித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள், இங்கே பெற்றோர்கள் தாயும் தந்தையும் குடும்பத்தாரும் கதறுகிறார்கள், நம்ம பிள்ளையினுடைய கதி என்னாகும் என்று. அப்படி நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார், கட்டணம் முழுவதையும் அரசே கேட்க, கவலைப்படாதங்கிறார். அதற்கு பிறகுதான் தூங்கி எந்திரிச்சு மோடி சொல்றாரு இந்திய அரசு ஏற்கும்னு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீங்க வெளிநாட்டுக்கு படிக்க போறீங்கன்னா உபதேசமா
உபதேசம் எவையா கேட்பா, இந்தியாவில் படிக்க வாய்ப்பு இல்லை, அங்க போறான் இப்படி ஒரு உபதேசிக்கிறார். ஆக முதலமைச்சர் போர் தொடங்கிய பிறகு தமிழக மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறையோடு கவலையோடு அனைத்து செலவையும் அரசே ஏற்கும் என்று அறிவித்தார். அப்போதான் பெற்றோருக்கும் ஆறுதல் ஆச்சு. ஏன்னா 1.5 லட்சம் சும்மாவா? ஒன்று, மதச்சார்பு என்ற கொள்கையை பற்றி எல்லாம் நிறைய நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்து சிறுவன் மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறார். ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் பேசுகிறார். ஒரு சிறுவன், கல்லூரி மாணவன் அல்ல. அந்த முதலமைச்சர் அழைத்து பாராட்டுறார். ஒரு சிறுவன் பேசியதை முதலமைச்சர் முதலமைச்சர் அழைத்து பாராட்டு பாராட்டுகிறார். அவன் என்ன சொல்றான், நீங்க பாராட்டுறதெல்லாம் சரி, நான் வகலகோட்டில் குடியிருக்கிறேன், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் என்னை வீட்டை விட்டு வெளியே போகிறான், வீட்டை விட்டு திறத்தலாம் வெளியேற்றலாங்கிறாரு. கவலைப்படாத, ஊரே உங்க சொந்த ஊர் நான் தரேங்கிறார். சொந்த வீடு கொடுக்கப்படுகிறது. ஒரு மத நல்லிணக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சிறுவன் ஆற்றிய உரையை பெருமைப்படுத்தி பாராட்டி பேசியதோடு உனக்கு சொந்த வீடே கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். நேற்று நூல் வெளியீட்டு விழா நடந்தது, மிகச்சிறப்பான விழா. ஒரு புத்தக வெளியீட்டு விழா, நம்ம ஆசிரியரை அழைத்து இந்த புத்தகத்தை விடணும், வேலை முடிஞ்சு போச்சு. அவர் எழுதிய புத்தகத்தை நம்ம ஆசிரியர் விட்டு வெளியீட்டு விழா நடத்தி பண்ணி முடிச்சிருக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த நூல் வீட்டு வெளியீட்டு விழாவை இந்திய அரசில் எதை நோக்கி போகிறது, தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற அக்கறையோடு இந்த நூல் வெளியீட்டு விழாவை பயன்படுத்திக் கொண்டார். அதான் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அகில இந்திய தலைவர்கள் கேரளத்தில் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இங்கே எப்படி வகுப்பாட்டை எதிர்த்து போர் புரிந்து கொண்டிருக்கிறோமோ அதே போன்று கேரளத்தில் அங்கே இடதுசாரிகள் நம்முடைய பினராயி விஜயன் அவர்கள் தலைமையில் அங்கே போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரையும் அழைத்து மற்ற பீகார் மற்ற தலைவர்கள் எல்லாம் அழைத்து அந்த விழா மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றது மட்டுமல்ல, வகுப்பாத்திற்கு எச்சரிக்கை விடுகிற விழாவாக அந்த விழா அமைந்தது என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விழாவில் அவர் சொல்லுகிற பொழுது உங்களில் ஒருவன், இந்த புத்தகத்துக்கு பேராதான் உங்களில் ஒருவன், உங்களின் ஒருவனாகத்தான் இருப்பேன் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இப்ப நாம எப்படி அவரை சொல்றது, உங்களில் ஒருவன் அவரை நம்ம சொல்ல முடியாது. அவர் நம்மள்ட சொல்றாரு உங்களில் ஒருவன், தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுக்கெல்லாம் நான் ஒருவனாக இருந்து சேவை செய்வேன், கல தலைவரை போல அண்ணாவை போல தந்தை பெரியாரை போன்று நான் சேவை செய்வர் என்று அவர் சொல்லுகிறார். நாம் என்ன சொல்லணும், நம்மில் ஒருவராக அவர் செயல்படுகிறார். நம்மில் ஒருவராக இருந்து பொறுப்பேற்று அவர் செயல்படுகிறார். நாடாளுமன்ற வெற்றியாகட்டும், சட்டமன்ற வெற்றியாகட்டும், இடையில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வெற்றியாகட்டும், அல்லது இப்பொழுது நடைபெற்ற மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளுக்கான தேர்தலில் வெற்றியாகட்டும், இந்த வெற்றி மட்டுமல்ல, இப்போ தெரியும் தோழர் பாலகிருஷ்ணன் தோழர் திருமா நானெல்லாம் சென்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்னு தனியாக தான் இருந்தோம், எதிராக தான் இருந்தோம், எதிராகத்தான் இருந்தோம். அதிமுக திமுகவுக்கு மாற்று என்கிற முறையில் தான் அந்த களத்தில் நின்றோம். வெற்றி பெற்றோமா தோற்றமா அது வேறு விஷயம். ஆனால் இப்படி இருந்ததை மக்களின் பிரச்சனைகளை அடிப்படையாக முன்வைத்து எல்லோரையும் அரவணைத்து சேர்த்து ஒரு அணியில் கொண்டு வருவது என்பது ஒரு கடினமான பணி. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே, கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே குறிப்பாக காவிரி நதிநீர் பிரச்சனை தொடங்கி எல்லோரையும் அதில் இணைத்து ஒரு கோட்டின்கள் கொண்டு வந்து நிறுத்தி அதிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு மக்கள் இயக்கங்களை தொடர்ச்சியாக நடத்தி, அது கொரோனா பிரச்சனையாக இருக்கலாம், நீட் நுழைவுத் தேர்வு பிரச்சனையாக இருக்கலாம், ஆளுநரினுடைய அடாவடித்தனமாக இருக்கலாம், மோடியினுடைய பித்தலாட்டத்தனமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் எதிர்த்து எல்லோரையும் இணைத்து மக்கள் இயக்கமாக அதை மாற்றி அதனுடைய தொடர்ச்சி தான் நாடாளுமன்ற தேர்தல். அதனால்தான் அதில் வெற்றி பெற்றோம், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம், உள்ளாட்சி அமைப்புகளில் வெற்றி பெற்றோம், இப்பொழுது நடைபெற்ற மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தேர்தல் அனைத்திலும் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றியை 100 முறைகளால் பெற முடியுமா, அல்லது இதற்கு முன்னர் யாரும் பெற்றிருக்கிறார்களா? இதற்கு முன்னர் யாரும் பெற்றது இல்லை, இப்பொழுது நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றியை தொடரும். இதற்கு அடிப்படையாக அமைவது
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மேற்கொண்ட முயற்சி குறிப்பாக கொள்கையின் அடிப்படையில் அதில் அவர் உறுதியாக இருக்கிறார், மிக சரியாக இருக்கிறார். ஆகவே அவர் எடுத்திருக்கிற முயற்சி கொள்கை ரீதியான முயற்சி, சாதாரண விஷயம் அல்ல, நல்ல முயற்சி, பாராட்டத்தக்க முயற்சி. அந்த முயற்சி வெற்றி பெற நாம் அனைவரும் அவரோடு கரம் கோர்த்து நிற்க வேண்டும். நாம் கரம் கோர்த்து நிற்பது மட்டுமல்ல, இந்த முயற்சிகள் வெற்றி பெற அவர் தலைமைதாங்கி நடத்தக்கூடிய இந்த செயல்பாட்டிற்கு அவர் நீண்ட நெடுங்காலம் வருஷம் எனக்கு சொல்ல தெரியாது. நீ நூறுன்னு சொன்னா 101 சொல்லப்படாதுன்னு கேட்பீங்க, அண்ணா அதிகமா சொன்னா ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லுவீங்க. நீண்ட நெடுங்காலம் நோய் நொடியின்றி தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் வாழ்ந்து நாட்டிற்கு மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்ய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.